அந்த வள்ளி திரும்ப பயந்துடக்கூடாதே நிப்பாட்டிருக்க. எப்படி என்ன அருமையா இருக்கு பாரு, சும்மா கிடையாதுங்க வாழ்வியல் உண்மை. அதெல்லாம் ஒரு முருகப்பெருமானை எப்படி நாம் வழிபட வேண்டும் என்பது வாழ்வியல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற உண்மை. அதனாலதான் யானை வாகனம் வச்சா வள்ளி பயப்படுவாளன், அங்க வேல் இல்லாத வேலவனா, அலங்காரத்தின் போது மாத்திரம் அந்த வேலை கொண்டு வந்து வைப்பான். அப்ப அங்க என்ன அர்த்தம், சம்பந்தம் சொன்ன மாதிரி நல்ல குளிர்ச்சியா மங்களகரமா இருக்கும் போது எதையும் கேட்கணும். ஒரே ஒரு செய்தி அந்த இதுல திருத்தணியில சொல்லுகிற பொழுது, திணைப்புணம் என்பது உலகம், திணைப்பயிர் அனைத்தும் தானே உண்ண வேண்டும் என்கிற எண்ணம் உலகப்பற்று. இந்த உலகப்பற்று இது உனக்கு சொந்தமானது அல்ல, எனக்கு சொந்தமானது என்று பறந்து வரக்கூடிய பறவைகள் பரமாத்மாவாக இருக்கிற இறைவனை குறிக்கிறது. இது அறியாமல் வள்ளி விரட்டுகிறார், அதை அறிவிக்கிற அற்புதமான தளம் இந்த திருத்தணிகை தளம், வள்ளிக்கு அறிவுறுத்திய அற்புத தளம், அந்த ஆட்கொள்ள இறைவன் வந்த அற்புத தளம். இப்படி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா தீர்ப்பு ஒண்ணு சொல்லி ஆகணும், தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நிச்சயமா. ஆனா நான் என்னுடைய அறிவுக்கு என்னுடைய வயதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். அருள் குலத்த ஞானியாக இருக்கிற எல்லாரையும் பாக்குறேன் நான், இவர் வேற அப்பதே சொல்லிட்டு போயிட்டார், தீர்ப்ப சொல்லி முடி, ஞான பண்டிதன் ஞான குரு எல்லாம் நான் தான், நான் தான் எல்லாம் அப்படின்ட்டு போயிட்டார். ஆமா, ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, இந்த முருகப்பெருமான் ஒரு இடத்துல மாத்திரம் தண்டம் வச்சு நிக்கிறாரே, ஏன் எங்கேயும் நிக்கலையே? தண்டம் வச்சிருக்கிறா, தண்டம்னா கோல், வாத்தியார் மாணவர்களை கண்டிக்கணும்னா கோல் வச்சு கண்டிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது, இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது என்கிற ஞான பாடத்தை கற்பிக்கிற ஆசானா இருக்கிறான், சித்தத்தின் வழி செல்லுகின்ற நிலை உணர்த்தி கொண்டிருக்கிறான். மூலாதாரம்னா உலக உற்பத்தி, அது திருப்பரங்குன்றம். சுவாதிஷ்டானம்னா கருவாய் எருவாய் இடை, அது திருச்சீர் அலைவாய். மணிபூரகம்னா மண்ணீரல், அது திருவாபினம் குடி. அநாகதம்னா இருதயம், அது திருவேரகம். விசுத்தினா தொண்டை, அது திருத்தணி. ஆங்கேனா புருவ நடு, அது பழமுதிர்ச்சோலை. இப்படி ஆறு ஆதாரம் தான் ஆறு படையா இருக்கு. அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை தூண்டுகின்ற அற்புத தளம் எது என்று இன்றைக்கு கேள்வி. அதனால வேணும், மாதா பிதா குரு தெய்வம் அனைத்தும் மாயை என்பதை முருகன் உணர்த்திய ஒப்பற்ற தளம் எது அப்படின்னா, திருப்பரங்குன்றமான்னு பார்த்தா கிடையாது. திருப்பரங்குன்றத்துக்கு அம்மாவே வந்துட்டாங்க கூட்டத்தோடு, அதான் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அங்க கொண்டாட்டங்கள ஜாலியா இருக்கிற தெய்வானையை மணந்து ஜாலியா இருக்கிறார். திருச்சி அடைவால கோபம் கொண்டு சூரபத்மனை அங்கே இருகூராக்கி வாகனமா மாத்திக்கிட்டார், வச்சுக்கிட்டார். இங்கிட்டு பாக்குறேன் சுவாமி மேல தகப்பன் சுவாமி, அங்கிட்டு பல முதிர்ச்சோல சொல்லிட்டேன், திருத்தணியே பார்த்தாச்சு. இவர் மாத்திரம் ஆண்டியா நிக்கிறாரே ஏன், அது நம்ம என்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கோமா? முருகனுக்கு ரெண்டு வகையான அலங்காரம் பழனியில் நடக்குது, ஒன்னு ஆண்டி இன்னொன்னு ராஜ அலங்காரம். ஒருத்தர் சாமி பார்க்கும்போது பேசிட்டு இருந்தாரு, ஆண்டி கோலத்தை பார்க்காதரா ஆண்டியா போயிருவ, ராஜ அலங்காரத்தை பாருன்னார். அதுக்காக ஒருத்தர் காத்தே கிடந்தார். ஆனா அப்படியல்ல அர்த்தம், தவறான வழியில் செல்வத்தை தேடாதே, அப்படி தேடினால் அது உனக்கு நிலைக்காது. எதுவும் வேண்டாம் என்று நீ விட்டு விட்டு சென்று விட்டால் அதன் பின் உன்னை தேடி எல்லாமே வரும், அதுதான் நிர்வாண கோலம்னா. அதான் ஆண்டி கோலம், வேற ஒண்ணும் கிடையாது. கண்டுகொண்டு கோவணத்துல நிற்கின்ற கோலம், பற்றற்று வாழ்தல், அறநருகில் உழைத்து சாப்பிடு என்கிற உயர்ந்த தத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ, மின்னும் கதிர்வே விகிருதா நினைவார் சின்னங்களையும் திருபை சூழ் சுடரே என்று சொன்னார் பெருமக்களே. இந்த அத்தனை தலங்களையும் பார்க்கிற பொழுது நகரத்தார்கள் மனம் விரும்பி வழிபடுகின்ற ஒரு அற்புத தலம் என்று சொன்னால் பழனி என்று வருகிறது. ஏன் நகரத்தார்கள் பழனியை வழிபாடு செய்கிறார்கள் என்று சொன்னால், வாழ்வில் பற்றற்று இருப்பதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை ஞான பண்டிதனாக மற்றவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, திருப்பரங்குன்றத்திலே மனம் புரிந்தான், திருத்தணியிலே கோபம் தெளிந்தான், திருச்சி தலைவாயிலே சூரனுக்கு மோட்சம் கொடுத்தான், பழமுதிர்ச்சோலையிலே அவ்வைக்கு அருள் திறந்தான், ஆனால் எல்லா மக்களையும் வாருங்கள் 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 என்று அழைத்து ஞானத்தோடு வாழ்வில் உண்மையை உணர்த்துகின்ற ஒப்பற்ற தனி பரம்பொருள் பழனி ஆண்டவனே. தண்டாயுதபாணியே, எனவே பக்தர்கள் மனங்கவர்ந்த படை வீடு தண்டாயுதபாணியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எம்பெருமான் இருப்பிடம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். நன்றி வணக்கம்.
கன்று கிள்ளை நரும் பூவின் மனமுழுதும் சோலை கிள்ளை நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை பல்லாறும் கனி முழுதும் மரத்துக்கில்லை பன்னரம்பின் இசை முழுதும் யாழ்வாழில்லை எல்லாமே பிறர் குடைக்க காணுகின்றே என் வாழ்வு பிறர் குடைக்க வேண்டும் வேண்டும் என்பாலும் பிறர் குழைக்க வேண்டும் ஐயனே வேண்டும் வேண்டும் நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை நறுபூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை நறுபூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை நல்லாவின் கதிர் முழுதும் நிலம் இறக்கில்லை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை ராமநாதன் பயப்பின் தேவை செய்தி அவரை அழைத்தார்